தமிழக சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி நெல்லையில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆலோசனை தமிழக சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து நெல்லையில் லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் நெல்லை தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் இக்கட்சியின் நிறுவன தலைவர் நெல்லை ஜீவா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில பொருளாளர் நாஞ்சில் இருதயராஜ் மாநில அமைப்பு செயலாளர் செல்வம் இளைஞரணி செயலாளர் பாரதி ராஜா துணை பொது செயலாளர் பெர்னாண்டோ மருத்துவ அணி செயலாளர் ராஜேஷ் கண்ணா மீனவர் அணி செயலாளர் டைனிசிஸ் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர்கள் முருகன் வழக்கறிஞர் ஆல்பர்ட் அமல்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வருகிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்றும் தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்று நிறுவன தலைவர் நெல்லை ஜீவா நிருபர்களிடம் தெரிவித்தார்2021 சட்டமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய மூன்று மாவட்டத்தின் சார்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களுடைய சந்திப்பு அதனுடைய ஆலோசனை செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதை எந்த கட்சியை நோக்கி நாம் செல்வது எந்த கட்சி இந்த மக்களுக்கான ஒரு நல்ல அதிகாரத்தையும் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேர் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் ஒரு அதிகாரத்தையும் இந்த மக்களுக்கான நல்ல சேவைகளை செய்யக்கூடிய எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியை நோக்கி எங்களுடைய கூட்டணி தொடரும் கூட்டணி சார்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சம்பந்தமான தமிழகம் முழுவதும் மூன்று மாவட்டத்தை ஒருங்கிணைத்து தமிழகம் முழுவதும் மாநில பொறுப்பாளர்களோடு இணைந்து நான் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே கூடிய விரைவில் மாநில செயற்குழு பொதுக்குழு கூடி அந்த கூட்டத்தில் எந்த கட்சியினை நோக்கி கூட்டணி இருக்கும் என்பதை உங்கள் மத்தியிலே நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை தனித்து போட்டியிடக்கூடிய அளவிற்கு லட்சிய ஜனநாயக கட்சி இன்னும் வளரலை ஸோ நாங்கள் மூன்றாவது அணியை அமைப்பதற்கான முழு முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கும் நிறைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கொரோனா காலம் என்பதால் அதனுடைய சில தடங்கல்கள் இருந்தது இப்பொழுது அது ஆரம்பிக்கப்பட்டது கண்டிப்பாக மூன்றாவது அணி உருவாவதற்காக மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது சரியா எங்கள் கட்சி வந்து சீட்டு இன்னும் அதை பற்றி நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டு 1.5 வருடம் தான் ஆகுது அதனால் நாங்கள் தனித்து போட்டக்கூடிய போட்டியிடக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரலை 22 மாவட்டத்தில் தான் பொறுப்பாளர்கள் போட்டிருக்கோம் அதனால் எங்களுடைய ஆழம் என்ன அது எவ்வளோ தூரம் அது வந்து நாங்கள் பயணிக்க முடியும் என்பதை எங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே மூன்றாவது அணியை அமைத்து தமிழகத்தில் மிக வலுவாக போட்டியிடக்கூடிய அளவிற்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்